ജീവാരി കല്യാണ ഉത്സവം. ശ്രീവേങ്കട നിവാസായ ശ്രീനിവാസായ തേ നമഃ. ശുക്ലാംബരധരം വിഷ്ണും ശശിവർണം ചതുർഭുജം പ്രസന്നവദനം ധ്യായേത് സർവവിഘ്ന ഉപശാന്തകേ. ഹരി ഓം ശ്രീ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഗോവിന്ദ. അദ്യ ശ്രീ ഭഗവതോ മഹാപുരുഷസ്യ ശ്രീ മഹാവിഷ്ണോ ആജ്ഞയാ പ്രവർത്തമാനസ്യ അദ്യ ബ്രഹ്മണഃ ദ്വിതീയ പരാർത്ഥേ ശ്രീ ശ്വേതവരാഹകൽപേ വൈവസ്വത മന്വന്തരേ കലിയുഗേ പ്രഥമപാദേ ജംബൂദ്വീപേ ഭരതവർഷേ ഭരതഖണ്ഡേ സഖാപ്തേ മേരോ ദക്ഷിണേ പാർശ്വേ ശ്രീ ആദിവരാഹക്ഷേത്രേ വെങ്കടാചലേ ശ്രീ ശ്രീനിവാസ സ്വാമിനഃ ദിവ്യസന്നിധൗ അസ്മിൻ വർത്തമാനേന വ്യാവഹാരിക ചാന്ദ്രമാനേന പ്രഭവാദി ഷഷ്ടി സംവത്സരാണാം മധ്യേ ശുഭനക്ഷത്ര ശുഭയോഗ ശുഭകരണ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടാഗാം അസ്യാം സുപതിതൗ ശ്രീ ശ്രീനിവാസ സ്വാമിനഃ പ്രീത്യർത്ഥം മമ ഗോത്രോദ്ഭവസ്യ. ഇപ്പോൾ ഭക്തുലന്ദരൂ മീ ഗോത്രം ചെപ്പുകോവാലി. నామధేయస్య ఇప్పుడు మీ యొక్క పేరు చెప్పుకోవాలి. ధర్మపత్ని సమేతస్య ఇప్పుడు మీ యొక్క భార్య పేరు చెప్పుకోవాలి. సహకుటుంబానాం ఇప్పుడు మీ యొక్క కుటుంబ సభ్యుల పేర్లు, మీ యొక్క కోరికలను ప్రార్థనలు స్వామివారికి విన్నవించుకోవాలి. సహకుటుంబానాం క్షేమ స్థైర్య ధైర్య వీర్య విజయ అభయ ఆయుః ఆరోగ్య ఐశ్వర్యానాం అభివృద్ధ్యర్థం ధర్మార్థ కామ్యమోక్ష చతుర్విధ పురుషార్థ ఫలసిద్ధ్యర్థం ఇష్ట కామ్యార్థ సిద్ధ్యర్థం శ్రీ శ్రీనివాస స్వామినః కరుణాకటాక్ష వీక్షణ పరిపూర్ణ సిద్ధ్యర్థం సత్సంతాన సౌభాగ్య సిద్ధ్యర్థం లోకక్షేమార్థం శ్రీభూమి నీల సమేతస్య శ్రీ శ్రీనివాస స్వామినః కళ్యాణోత్సవం శ్రీ వైఖానస దివ్య ఆగమోక్త ప్రకారేణ అహం ఆచార్యముఖేన కారగిష్కే సర్వం శ్రీ శ్రీనివాసార్పణమస్తు. ఓం నమో వెంకటేశాయ. వెంకటాద్రి సమంస్థానం
బ్రహ్మాండే నాస్తికించన వెంకటేశ సభోదేవో నభూతో నభవిష్యతి. திருவேங்கட மலைக்கு சமமான மலைப்பிரதேசம் இந்த பிரம்மாண்டமான லோகத்தில் எதுவுமில்லை. அங்கு எழுந்தருளியிருக்கும் திருவேங்கட முடியானுக்கு சமமான வேறொரு தெய்வம் இதற்கு முன்பு இருந்ததும் இல்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை என்று ஸ்ரீ வெங்கடேச புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திருவேங்கட முடியானின் உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமிக்கு உபயநாச்சிமார்களோடு நடைபெறும் நித்திய கல்யாண உற்சவம் இது. பக்தர்களே, அந்த எம்பெருமானை சேவித்து அவரது திருவருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி கே லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. திருக்கல்யாணத்தில் ஆரம்பத்தில் சங்கல்பம் நடைபெற்றது. இன்றைய திருக்கல்யாணத்தை பதிவு செய்த பக்தர்கள் அனைவரும் சுவாமி சொல்படி அந்த சங்கல்பத்தை செய்து கொண்டார்கள். இதையடுத்து கலச பூஜை, பின்பு விஸ்வக்சேனரின் ஆராதனம், தொடர்ந்தாற்போல் புண்ணியாக வாசன கைங்கரியம், இவை ஒன்றன் பின் ஒன்றாக ஸ்ரீ வைகானச ஆகமப்படி நடைபெற உள்ளது. பக்தர்களே, குரு பரம்பரையில் ஸ்ரீமன் நாராயணன் பெரிய பிராட்டிக்கு உபதேசிக்க பெரிய பிராட்டி ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு போதித்து அதன் பின்பு குரு பரம்பரை தொடர்கிறது. சோஸ்திர ரத்னம் என்கிற பிரபந்தத்தில் எம்பெருமானுக்கும் சேனை முதலி எனப்படும் ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கும் உள்ள சம்பந்தம் விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. எம்பெருமானின் திருவுள்ளத்தில் என்ன உள்ளதோ அதை காரியத்தில் செய்து காட்டுவார் விஸ்வக்சேனர். கர்ணகரிஷ்யாமி தத் பகவான் பிராணாநாகம்யாம் அஸ்யாம் ஸ்ருதௌ ஸ்ரீ புவதாக்னக பகவத் கைங்கரி ரூபம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்யர்த்தம் அசதேவ தேவஸ்யா பகவதோ நாராயணஸ்யா ஸ்ரீகப்பதே புருஷோத்தமஸ்யா ஸ்ரீ உதகலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்யா சேஷாச்சல நிவாசனஹ ஸ்ரீபூமி லீலா சமேத ஸ்ரீ ஸ்ரீநிவாச சுவினஹ பிரீத்யர்த்தம் ஸ்ரீ வைகாச பகவத் சாஸ்திரோக்த மார்க்கேன லோக கல்யாணார்த்த கிரியமான வைவாரிக மகோத்சவ கர்மாங்கம் சத்யோங்கருண கர்மாங்கம் ரக்ஷாபந்த கர்மாங்கம் உபாசனாக்னோ ஆகார கர்மாங்கம் மாங்கல்யாராதன கர்மாங்கம் பிரதான ஹோம கர்மாங்கம் ராஜஹோமகர்மாங்கம் சர்வோபகரணசுத்திருத்தம் சர்வத்திர ப்ரோக்ஷணார்த்தம் புண்ணியவாசனம் கரிஷ்யே ஆதோ விஸ்வக்சேராராதனம் கரிஷ்யே ததங்கம் கரகாராதனம் கரிஷ்யே ஓம் தாராது சப்த சுஜமான சேஷோ சரத் சரேச்சு பரிபூரிதேஷோ அபோபி கிருஷ்ணன் பிரதிபாத கிருஷ்யத்தாகம் சுரகம் சர்ம இதுமா பசிமா ஸ்ருதமா சாந்தா சாந்ததமா சுபா ஸ்ருதமா பூதா புதுமா புண்ணியா புண்ணிதமா மேத்யா மேதிதமா அமிர்தா அமிர்தசாக புண்ணியபுஷ்பை பூஜயாமி புருணாகிரமஹ பிரதே சுவாகிரமஹ ரக்தாம்பதராயணமஹ கதஸ்பிரகேணமஹ புருணாகிரமஹ குரோபஹாரம் நிவேதயாமி தாம் கூலம் சமர்ப்பயாமி புருணாகிரமஹ சுப்ரீதஹ சுப்ரசன்னா வரதா பவது விஷ்வக்சேனம் சதுர்பாஹம் சங்கசக்கசமன்வதகம் சகாபதிம் சுங்கேதம் சுவாகனம் பூர்வாஷாடோத்வம் தேவம் தட்சிணாமுகமர்ச்சயேத் உமாக்னேயோகஸ்மாத் தஜாமஹே த்வா விஸ்வே ததா தமிதோர்ஷம்போ வைராந்தே சன்னிதத்தாம் ரைஷாமதீஷோ உதானாமநாதிஹி யாமேஷஸ்தாம் திரிதாம் ததாது பத்மாகார மண்டலே ஓம் விஷக்சேனமாவாஹயாமி ஓம் சாந்தமாவாஹயாமி ஓம் ஹரமாவாஹயாமி ஓமிதமாவாஹயாமி தத்பத்னீம் சூத்ரவதீமாவாஹயாமி வாமேஜயாமாவாஹயாமி விஷ்வக்சேனாகிரமஹ இதமாசனம் விஸ்வக்சேனாகிரமஹ பாத்யம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி ஆதமணியம் சமர்ப்பயாமி விஸ்வக்சேனாகிரமஹ புண்ணியபுஷ்பை பூஜயாமி விஸ்வக்சேனாகிரமஹ சாந்தாகிரமஹ ஹராகிரமஹ நமிதாகிரமஹ சூத்ரவத்யைநமஹ ஜயாகிரமஹ விஸ்வக்சேனாகிரமஹ குடோபஹாரம் நிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி விஸ்வக்சேனாகிரமஹ சுப்ரீதஹ சுப்ரசன்னாம் வரதா பவது பகவத் சுபண்யாஹம் வாச்சகிஷ்கே வாச்சதாம் சுபண்யாஹங்கரோமி
Kurushwa, Kurushwa, Prakshadam, Asto, Prajapati, Prakatam, Prakatam, Bhagavan, Prajapati, Samyanta, Ghorani, Samyanta, Bhapani, Samyanta, Aditikaha, Shubhani, Vardhantam, Vardhantam, Shubhani, Samyanta, Ghorani, Samyanta, Bhapani, Samyanta, Aditikaha, Shubhani, Vardhantam, Vardhantam, Shubhani, Samyanta, Ghorani, Samyanta, Bhapani, Samyanta, Aditikaha, Shubhani, Vardhantam, Vardhantam, Shubhani, Ato Deva, Avantaragata, Vishnu, Vijakrame, Pratavnya, Sattatavihi, Idam Vishnu, Vijakrame, Trayasana, Padam samodamasya bhagam sure treni padav chakrame vishnu gopada abhyam to dharmani dharagan krishna karmani vasadagana avadani vaspase hindas gajjasaka tadvishna pravam padakam sada pasyanti suragaha divivajakshadam tadyaprasoy pandyava jagravagam vasamindade krishna aryatravam padam padram karne visrangama deva padram vasya maksha gujatraha sri rangai e sushtavang dustano virvashe madevagitam yadagho paramin vasarado anti deva gatana chakradrasam Tanuna am putra sogetra putra bhavanti mano madhyari jita gurganto ohal avajajan tariksham madhar mata sabita saputrahan vishve deva yudhupanja zanamai tirja dhamma dharjanitam yad punyam nakshatra tatkurvita bhavisham yadavai suri vadeti atanakshatra nnayiti yad zur yogacche ete yatra jaganyam basye ete tavati gurvita gat kari skyat punyahaya vakurute Pranana gamyam asyam svato shri shina subhana vaivai gamhot sukarman gam punya karmani punyam bhavanto bhavanto punyaham karmanosto punyaham bhavanto bhavanto punyaham karmanosto punyaham bhavanto bhavanto punyaham karmanosto swastri indra buddhastava sudra pusha visvaveda tasnastar kshorishne vistuna prasprata dato Asyam suto shri sinasunha vaivai gamhot sukarman gam punya karmane punyam swastim bhavanto bhavanto punyam karm punyam swastim bhavanto bhavanto karmane swasti punyam swastim bhavanto bhavanto karmane swasti punyam swastim bhavanto bhavanto karmane swasti radhyasma havye namasoma satya mitran deva matasegan asto anuradha navisha vardagantaha ranjiva rasaviraha Asyam shruto sri sunasunha vaivai gamhot sukarman gamadhyak kremana sarva karma sarva upakarana siddhan sarva tra prokshanartham punya bhagavad gajanir punya ham rdhito bhavanto karma rajitam punya ham rdhim bhavanto bhavanto karma rajitam punya ham rdhim bhavanto bhavanto karma rajitam rdhihi samrdhihi punya ham samrdhihi apogishtam gabu vastana borje dhatana mahiranaya dakshase yavavasthitamo rasitra bhajagate ganahan Pradiri bhumatara ha, tasma aranga bhava bhoga sakshaka gajanmata, apo janagata janaha, divistagasva antrikshaka dasavrtavya sambhavatrama vachasamasi, parmavatta sagatva, pavumana suvajra ha, pavitre nadurshanihi, yappota sapunatamam, paranta madeva janaha, paranta manabodhinga, paranta vishwa agamaha, chataveda pavitra vade, pavitre napunahimam, shukrana deva dechada, agne kratva krato humrana, yate pavitta matrashe, agne dhamantaram, brahmate Punimahe, Ubhavyam, Devasavitaha, Pavitrena Savenacha, Idam Brahma Punimahe, Vaisvadevi Punati Devyaha Ate, Yase Bhakve Stanava Vidrushtaha, Tegavadanta Sadamat Jesho, Vayagasyam the Gorginam, Vaisvandra Savirma Punato, Vata Pranene Siroma Gopu, Java Pradevi Pegasapa Gopiki, Ratavari Yigdige Mapunitam, Bagat Besa with Astrabiki, Harajishtair the Wundabiki, Agne Dakshi Punahimam, Ena Deva Punata, Ena Pod Yengasaha, Tana the Vienna Brahmanam, Idam Brahma Punimahe, Yapa Mani Ratieti, Revisamber the Gambasam, Tasme Sarasu to hear, Share the Gumser Permadotagam, Pawamani, Sosagani, Tutugahi, Payaswati, Revisamber Dorsaha, Brahmane, Samatagam, Bidam, Pawamani, the Shantraha, Yaman Lokamado, Amam, Kaman, Samar Dagantanaha, David, Devi, Samabrataha, Pawamani, Sosagani, Tutugahi, Grasaha, Revisamber Dorsaha, Brahmane, Samatagam, Bidam, Yanadeva, Pavitrena, Manam Pradesana, Tiana Sagasarena, Pavanya Punantamam, Raja Batim Vitram, Tadot Yamagam Miran Mayam, Tena Brahma Vidavagam, Putam Brahma Punimahe, Indrasuni, Sagama Punato, Sama Sostia Brana Samicha, Yamoraja, Punabi Punatamam, Jadaveda, Mortigan Kapunato, Tachan Yoramanimahe, Katum Bignaga, Katum Bignabatagay, Devi is a Sustanaha, Suster Manutep Yaha, Urdanjaka, the Verism, Shadnas, Debade, Sanjadishpade, Om Shanti 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 Prachya Amdhidevartajo Madhagantam Dakhinagam Dishmagam
Satara Madhagan Tam Patitya Ambisikha Prabho Madhagan Tam Sri Ichandasya Pavasadeva Vraspatago Madhagan Tam Urtvaga Am Sri Yajna Sambatsaro Yajna Padan Madhagan Tam Ado Dharadari Nage Om Anoraniyan Bhagato Mahigan Atma Guhagam Nigito Sajantoham Tamakratam Vashara Veta Soko Dhatu Prasadaan Magimana Misham Sapta prahana prahavan tirasmat sapta chida samida sapta jikma sapta gime loka yehucharante prana guhasagam nigita sapta sapta atas samudra gres sarvesman chandante sindavas sarvarupa atas chavisva bohrada gaurasa asca yenisha bhutas tishtatyantaratma runa gramaha ushaksena gramaha Prabhupadyam Prarajyam Prarajamaniyam Samarpayami Yadasukam Yadastanam Pratishtapayami Sovanattam Kshemaya Punaragamanaya Cha சூரியான ஸ்ரீ விஸ்வக்சேனரின் ஆராதனத்தையும் பின்பு மங்கள நீரால் சுத்தி பண்ண வேண்டிய புண்ணியக வாசன காரியக்கிரமங்களையும் முடித்துவிட்டு இதையடுத்து அஷ்டத்துக்கு பாலகர்களையும் ஆவாகனம் பண்ணுகின்ற அங்குரார்ப்பணம் என்கிற கைங்கரியத்துக்கு இப்போது வந்திருக்கிறார் அர்ச்சக சுவாமி. திருவேங்கடமுடையான் கலியுக தெய்வம். இந்த கலியுகத்தில் அந்த எம்பெருமான் புரிந்து கொண்டிருக்கும் திருவிளையாடல்கள் எத்தனையோ, அவற்றுள் ஒன்றை இப்போது குறிப்பிட விரும்புகிறேன். திருவேங்கடமுடையானுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்த மகாபுருஷர் ஆச்சாரியர் திருமலை நம்பிகள். இவர் எம்பெருமானாரான ஸ்ரீ ராமானுஜருடைய தாய் மாமன், அதாவது மாத்தூலர். ஒரு நாள் ஏழுமலையான் தன் பக்தனை பரீட்சை செய்வதற்காக ஒரு வேடுவ பாலகன் ரூபத்தில் இவர் தீர்த்தம் கொண்டு வரும் பாதையில் இவரை வழிமறித்தார். தாத்தா, தாகத்துக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்க, அப்பனே, இந்த தீர்த்தம் எம்பெருமானுக்கு ஆராதனத்துக்கும் அபிஷேகத்துக்கும் கொண்டு போவது, இதை தருவதற்கில்லை என்று நம்பிகள் மறுத்தார். ஆனால் அந்த பாலகனோ விடுவதாயில்லை, திரும்ப திரும்ப யாசித்தான். உடனே அந்த பாலகன் அவர் அறியாத வேளையில் ஒரு சிறு கல்லை எடுத்து அவருடைய தீர்த்த பாத்திரத்தில் துளையிட்டு அந்த நீரை பருகினான். திரும்பி பார்த்த நம்பிகள் வெகுண்டு அந்த பாலகனை கடிந்து கொள்ள, சிறுவன் மாயமாகி சங்கு சக்கர தாரையாய் திருமலை தெய்வமாக அந்த பக்கத்தில் உள்ள அஞ்சனாத்திரி மலையில் ஒரு பானத்தை அடிக்க, அதிலிருந்து பிறந்தது ஆகாசகங்கை. இனி இந்த ஆகாசகங்கை தீர்த்தமே நமக்கு உகந்தது என்றும் சொல்லி மறைந்தாராம். இவ்வாறாக திருமலை நம்பிகள் ஆனந்தாழ்வார் போன்ற அடியவர்களோடு வார்த்தையாடியது மட்டுமல்லாமல் விளையாடலும் புரிந்திருக்கிறான் திருவேங்கடமுடையான். பக்தர்களே, அந்த ஸ்ரீசைலர் பூர்ணர் என்கிற பெரிய திருமலை நம்பிகளின் அவதார உற்சவம் 2 நாட்களுக்கு முன்பால் திருமலையில் நடைபெறுது. ஆகவேதான் அந்த ஆச்சாரிய புருஷரை இப்போது நாம் நினைவு கொள்வோம். இதோ இதையடுத்து இப்போது பாலிகைகள் எனப்படும் அந்த நவதானியங்களிலும் மங்கள நீரை தெளித்து புஷ்பங்களை அர்ப்பித்து இதோ பூஜை செய்கிறார் அர்ச்சக சுவாமி. இந்த பாலிகைகள் செழித்து வளர்வதைப் போல தம்பதிகளின் இல்வாழ்வும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த தேவதைகளை வேண்டிக் கொண்டு இதோ இப்போது இந்த அங்குரார்ப்பண கைங்கரியத்தை பூர்த்தி செய்ய உள்ளார் அர்ச்சக சுவாமி. பக்தர்களே, திருவேங்கடமுடையான் அவரது உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமி அவருடைய திருக்கல்யாண உற்சவம் இது. இந்த கல்யாண உற்சவத்தை இதோ இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி மூலமாக நாம் எல்லோரும் இருந்த இடத்திலிருந்தே தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா? அதுவே நமக்கு மகாபாக்யம். இதையடுத்து இதோ இப்போது இன்று எம்பெருமானுக்கும் தாயார்களுக்கும் சமர்ப்பிக்க இருக்கும் அந்த ரக்ஷைகளுக்கு இப்போது கிரமமாக பூஜை செய்ய உள்ளார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீ வைகாலச ஆகமப்படி நாகராஜனையே இந்த ரக்ஷையில் ஆவாகனம் பண்ணுவதாக ஐதீகம். ஆகவே அந்த நாகராஜனை ரக்ஷையில் ஆவாகனம் பண்ணுவதற்கான ரட்சை பூஜை இதோ இப்போது நடைபெற உள்ளது. அதையும் எம்பெருமானை மனதிலேயே தியானித்து கொண்டு அந்த பூஜையை இப்போது நாம் கவனிப்போம். மந்திர ஒலிகளை செவிகுளிர கேட்போம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஓம் ஷண்ணோதத்தாந்தபோஜகர்த்தாம் ஸ்வயம்பரக்ரே மதகே மிருதாயாம் ஓம் ஜகமவாஹயாமி சாஸ்திரி சமவாஹயாமி அனந்தமவாஹயாமி அகராஜமவாஹயாமி சேஷாகிரவஹ.
idamasanam seshagramaha padyam sarpayami yajyam sarpayami achamaniyam sarpayami seshagramaha punyapushpe pujayami seshagramaha sahasrishagramaha anantagramaha nagarajagramaha seshagramaha guropahara nivedayami tambulam sarpayami seshagramaha supritaha prasanna varatha bhavatu Om Sastino Om Amita Masuna Baga Swasti Devidra Narvanaha Swasti Bhosha Sura Sadana Swasti Dhyava Prithvi Sujaituna Swastake Eva Pravavahi Samam Basti Purasya Gaspatihi Prigaspatim Sarvaganam Dustake Sudhaka Dityaso Bhavantunaha Vishve Devano Adhya Swastake Eva Isvadara Vasarikne Swastake Deva Avantravo Swastake Sustuno Ardra Patum Hasaha Swasti Mitra Varuna Swasti Vadhyere Vati Swasti Rindras Chachni Sustuno Odite Krati Swasti Bandhavano Surga Chandramasa Abhiva Punartadagnata Janata Sangamimahe Sastayananta Kshamanishne Mahatbhu Utam Vagasham Devata Anam Asuragna Mindasakam Samatsa Prukhadya Sona Vivaru Kema Ham Homacham Angira Sangayan Jasutya Atriyam Manasa Jatarksham Prakatavanishra Namrapadya Jasutam Bhade Shavayannostu Shubakum Shubam எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் நாகராஜனை ஆவாகனம் பண்ணுகின்ற ரட்சை பூஜை இனிதே முடிந்தது. இதையடுத்து இப்போது தொடங்கப் போவது ரக்ஷாபந்தன கைங்கரியம். பக்தர்களே, விரதங்களில் சிறந்தது ஏகாதசி விரதம். அந்த ஏகாதசி நாட்களில் மிகவும் உன்னதமானது வாமன ஏகாதசி எனப்படும் திருவிக்கிரம ஏகாதசி. இன்று அந்த மகோன்னதமான நாள். எவர் ஒருவர் இந்த நாளில் எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வாமனராக உருவகப்படுத்தி வழிபடுகிறாரோ அவருக்கு மும்மூர்த்திகளையும் வழிபட்ட புண்ணியம் இறுதியில் மோட்ச பிராப்தியும் கிடைக்குமாம். இதை இதனுடைய சிறப்பை கேட்டவர்களும் அவர்களது பாபங்களிலிருந்து முக்தி பெறுவார்களாம். இந்த நன்னாளில் உபவாசம் இருந்து வாமன மூர்த்தியை வழிபடுவோருக்கு 1000 அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியம் கிடைக்குமாம். அது மட்டுமல்ல, யோக நித்திரையில் இருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த நாளில் தனது சயன கோலத்தை மாற்றுவதால் இது பரிவர்த்தனை ஏகாதசி என்று கூட அழைக்கப்படுகிறது. பக்தர்களே, மங்களத்தை கொடுக்கும் இந்த புண்ணிய நாளில் எம்பெருமானின் திருக்கல்யாணத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த ஏகாதசி பற்றிய விசேஷத்தை தர்மபுத்திரருக்கு உரைத்தாராம். திரேதாயுகத்தில் பலி என்றொரு அரசன், இவன் பிரகல்லாதனின் பேரன். அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் மிகுந்த நற்குணம் உடையவன், தர்மசீலன். தேவர்களுடன் போரிட்டு அவர்களை வென்று இந்திர பதவியையும் கைப்பற்றினான். தேவர்கள் அனைவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சரணமடைந்து தங்களை காப்பாற்றுமாறு வேண்ட அவர்களுக்காக ஸ்ரீ மகாவிஷ்ணு பூலோகத்தில் கஸ்யப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் திருமகனாக தாமரை இதழ்களை ஒத்த கண்களுடன் 3.5 குறைவான குள்ள வடிவமேற்று வாமன மூர்த்தியாக அவதரித்தார். பலிச்சக்கரவர்த்தி தனது அசுர குருவான சுக்கராச்சாரியார் சொல்படி யாகம் செய்ய தீர்மானித்த போது அதற்கு வந்தவர்கள் அனைவருக்கும் தான தர்மங்கள் செய்தான். அப்போது அங்கே வந்த வாமன பிரம்மச்சாரி அவனிடம் தானமாக 3.5 நிலம் கேட்டாராம். அரசன் அதை ஒப்புக்கொண்டு தானம் அளிக்க உடனே பகவான் திருவிக்கிரமனாக விஸ்வரூபம் எடுத்தார். ஓரடியால் விண்ணையும் ஈரடியால் பூலோகத்தையும் அளந்துவிட்டு 3வது அடியை எங்கு வைப்பது என்று மகாபலியிடம் கேட்க, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே இது என்பதை உணர்ந்து கொண்ட பலி சக்கரவர்த்தி சிரம் தாழ்த்தி 3வது அடியை தனது சிரசில் வைக்கும்படி கூறினானாம். அவரது அந்த பணிவைக் கண்ட பகவான் அவரது சிரசில் தன் திருப்பாதத்தை வைத்ததோடு அவனை பாதாள லோகத்துக்கு அனுப்பி அதற்கு அந்த பலி சக்கரவர்த்தி அரசனாக்கிறாராம். பக்தர்களே, அந்த எம்பெருமான் தான் இதோ இந்த கலியுகத்தில் நமது திருவேங்கடமுடையானாக இதோ இந்த திருமலையை எழுந்தொழியுள்ளார். அந்த எம்பெருமானுக்கும் அந்த சௌச்சீல்யம், அதாவது வாத்சல்யம், ஒரு தாய்ப்பசு தன்னுடைய கண்டிரிடம் காட்டும் பரிவு போன்றது. அது அதிகமாக பிரகாசிக்கும் என்று பூர்வாச்சாரியர்கள் கூறுகிறார்கள். நிகரில் புகழாய் என்றார் நம்மாழ்வார். இங்கு புகழ் என்று அவர் குறிப்பிடுவது பகவானின் அந்த வாத்சல்ய குணத்தை தான். பகவானுக்கு இந்த வாத்சல்யம் என்கிற தயாகுணம் ஏற்பட்டதற்கு தாயாரே முக்கிய காரணம் என்கிறார் சுவாமி தேசிகன். அந்த தயாகுணமே பெண் உருக்கொண்டு ஸ்ரீதேவி தாயாராக விஷ்ணுவே நமஹ ரக்ஷாபந்தனம் கரோமி.
Devi Vasavi Brahma Vatta Sapatrana Kumshatram Vishnur Manaham Aranyenamaham Raksha Bandhanam Karomi Vishnu Smam Rakshatam Chakraburtam Dhanapurvagam Saktir Dakshinam Aparangadodhi Chinnandakotasta Atmasakirantare Kutarestraham Vijna Vijna Dishot Prasadha Dindra Bhagat Dukkat Yama Varana Vikramat Kubera Takshagat Shri Sarva Abhya Una Abhya Samyak Shumana Sarve Rakshantu Rakshabandra Mahorta Samahorta Stu Pranana yamnya askam swato sri sinasunha vivaikam hot sukarman gamupasanagno aghara karma krishke vam yeton vindram stama am suddam suddena samna am suddai rukthairva avrutvam sam sudda asirva namatto indra suddor agahi sudda sudda virutvihi suddor gimmita arga suddam matte somyaham magi devat devadamaka chantam mayya shirastu magi devahutihi Devya hota ramachanta purvelishta syavadarva sabira aha Uddanyavaramasya amedyam papapapmanam majamanasya ganto Sivanasya sinno mata prithavi tokasata Sandilevu yumava hayami Mrajasaptrushina va hayami Rekayam skandama va hayami Karane pitruna va hayami Tatsamudarvare enyam margo devasya dimahi Diyogona prachodakate Jatave dopumanasya rindrimaso gajjanishyate Prajajamavahayami, Hiranyakamavahayami, Pitamahamavahayami, Brahmane namaha, Hidamasaram, Soma denagam soma, Arvantamasakam soma, Viram karmanyam dhato, Sadhanyam vitachakam sabayam, Pitasramanam yodhajadasmi, Om soma vahayami, Ejnangamavahayami, Hindumavahayami, Chandramavahayami, Soma namaha, Pramasoma Pajam Pramasomadibhyon namaha gropaharam nivedayami tambulam sarpayami Pramasomadibhyon namaha supritaha suprasanna varatha bhavato Brahman prakshishyami soma prakshishyami praksha yajnam devata vardhayatpannakasya drishtejamano astu saptarushinakam sukrutam yatra lokastha trivikramanchadehi om praksha patra dadava madagam Mitre esto vaishnavya esto yagnye esto vayapute esto vishnor manasapute esto yajnasya pavane staha divetva antariksha gatva prithivyaitva posha gatva aditya vyanjanamasi unnam pratanta astranami harastam devebhyah vishnave namaha vishnu astu prosi vipratyam
దక్షిణతో విష్ణు అస్తుపాసి ఉత్తరతో విష్ణు అస్తుపాసి పశ్చిమతో విష్ణు అస్తుపాసి ఓం విష్ణుమవాహయామి మహావిష్ణుమవాహయామి సదా విష్ణుమవాహయామి వ్యాపి నారాయణమవాహయామి శతాసి కృతాసి ద్రవాసి తరుణాసి వానస్పత్యేభ్య శృంగస్వ ప్రతివ్యాపోపేష్యామి బ్రహ్మన్నప ప్రణేష్యామి జమానవాచం యచ్చ సోమాప ప్రణేష్యామి జమానవాచం యచ్చ ప్రణయయజ్ఞం దేవతా వర్ధయత్తన్నాకస్సవృష్టేజమానో అస్తు సప్తఋషీణాకం సుకృతామిత్రలోకస్తత్రయోగ్యమాంచదేహి ఓం ప్రణగాన్ స్వభ ప్రణయతో సభ ప్రణయతో సకంసాదికంతనః సంభిషంతాం దేవిషపాత్రాణి దేవగజ్యాగై సంభిషంతాం దృషపాత్రాణి దేవగజ్యాగై దక్షిణప్రణతో బ్రాహ్మేణ తీర్థేన ఓం ప్రజాజమవాహయామి బ్రహ్మాణమవాహయామి ఇంద్రమవాహయామి అగ్నిమవాహయామి సోమవాహయామి అగ్నిమవాహయామి సోమవాహయామి అగ్నిశోమనవాహయామి ఇంద్రమవాహయాం వసు నవాహయాం మృతమవాహయాం రుద్రానవాహయామి అవోసుస్య ఓం శ్రీ విష్ణుమవాహయాం బృహస్పతిమవాహయా మిత్రమవాహయాం వృణమవాహయాం ఆదిత్యానవాహయామి అశ్వినమవాహయాం పూషణమవాహయాం వక్షమవాహయాం వక్షదే సోమవాహయామి ఔపాసనయజ్ఞమవాహయాం దేవానవాహయాం సర్వదేవానవాహయామి ఆజ్యపాత్రే ప్రజాపతిష్ణరూపామి విమణేష్ణరూపామి ఇంద్రాజిష్ణరూపామి అగ్నేజిష్ణరూపామి సోమాజిష్ణరూపామి అగ్నేజిష్ణరూపామి సోమాజిష్ణరూపామి అగ్ని సోమాభ్యాం విష్ణురూపామి ఇంద్రాజిష్ణరూపామి ఉషభ్యోష్ణరూపామి మృద్భ్యోష్ణరూపామి రుద్రేభ్యోష్ణరూపామి అపౌపస్పస్య శ్రీవిష్ణవేష్ణరూపామి బృహస్పతిష్ణరూపామి మిత్రాజిష్ణరూపామి వరుణాజిష్ణరూపామి ఆదిత్యేభ్యోష్ణరూపామి అసభ్యాం విష్ణురూపామి పూష్ణేష్ణరూపామి కక్షాజిష్ణరూపామి కక్షదే సోమాజిష్ణరూపామి ఔపాసదిజ్ఞేష్ణరూపామి యజ్ఞస్వేభ్యో దేవేభ్యో జుష్ణరూపామి సర్వదేవేభ్యో జుష్ణరూపామి ఆజ్యం త్రిపదిశ్రయామి చరం త్రిపదిశ్రయామి అగ్నే జ్యోతిరసి సమిత సమిత స్వాహ అమృతమసి వారుణమసి అంతరగం వక్ష అంతరిత అరాతక చిత్పదిస్థాపణ తచ్చిద్దేన వైత్రేణ వసో సూర్యశ్రస్సు విస్వాహ వాక్పదిస్థాపణ తచ్చిద్దేన వైత్రేణ వసో సూర్యశ్రస్సు విస్వాహ దేవస్థాసితాపణ తచ్చిద్దేన వైత్రేణ వసో సూర్యశ్రస్సు విస్వాహ కృతం పూర్ణ వా సమిదో గృహీత్ మూలాగ్రాభ్యాంగజ్ఞస్పర్శయిత్ అభ్యర్థ్య అక్షత ఆజ్య నామేక్నైష్టకాదేనవస్సంతో ఇంద్రాగ్రమః అగ్నే నమః ఇంద్రాగ్రమః వాయువే నమః కుబేరాగ్రమః ఈశానాగ్రమః అగ్నగే నమః ఉతమహాగ్రమః ఉదాసరే నమః విష్ణువర్తనే నమః దేవముఖాగ్రమః సప్తజగ్మాగ్రమః వైశ్వానరాగ్రమః అవిరమన్యస్వ అవిరమన్యస్వ సరస్థిరమన్యస్వ ఆత్మదేవేదస్తేనేత్యస్తవత్సేప్తవత్సేనాద్యేన ఆకారకరణే బ్రహ్మన్ సోమర్థమాధాత్సే ఆధత్స్వ సమేదయ స్వాహ వాయువ్యాదాగ్నేకాంతం ప్రజాపతగే స్వాహ నిరుత్యాదీశానాంతమింద్రాగ స్వాహ అగ్నగే స్వాహ సోమాగ స్వాహ అగ్నిశోమాభ్యాగ స్వాహ ప్రజాపతగే స్వాహ బ్రహ్మణే స్వాహ ఇంద్రాగస్వాహ వసుభ్యస్వాహ మరుద్భ్యస్వాహ రుద్రేభ్యస్వాహ అపౌపస్పృశ్యా శ్రీవిష్ణవే స్వాహ పురస్పృగే స్వాహ మిత్రాగస్వాహ వరుణాగస్వాహ ఆదిత్యేభ్యస్వాహ అశుభ్యాం స్వాహ పూష్ణే స్వాహ కక్షాగస్వాహ అక్షదే సోమాగస్వాహ ఔపాసనయజ్ఞాగస్వాహ స్వేభ్యో దేవేభ్యస్వాహ శివదేవేభ్యస్వాహ దర్యాభిగార్గ్య చరుం సావిత్ర్యా గృహీత్వా జుక్వాభ్యాగుతీర్జుహోతి ఓం భూస్వాహ ఓం భవస్వాహ భోగం శివస్వాహ ఓం భూర్భువస్వస్వాహ అవదేనమకుస్తానదేనమకుస్తా స్వస్తేనమకుస్తా దేవసమిత ప్రాసావీః ప్రాణానాగమ్యాం అస్యాం సుహితౌ శ్రీ శ్రీనివాసునః వైవాహిక మహోత్సవకర్మాంగమోపాసనాగ్నౌ ఆధారాంతే శ్రవణలోపే మంత్రలోపే క్రియాలోపే నియమలోపే శ్రద్ధాలోపే కాలవిపర్యాసే కర్మవిపర్యాసే సర్వప్రాయశ్చిత్తార్థం అతో దేవదవైష్ణవతిర్ఘోషే వదిరమున్యస్వాం వదిరమున్యస్వాం సరస్తిరమున్యస్వాం దేవసవిత ప్రసువా ఓం అతో దేవ అవంతనాగతో విష్ణు విచక్రమే పృథివ్యా సుతదా విస్వాహ ఇదం విష్ణు విచక్రమే త్రయధానదే పదం సమోనవస్య వాగం సురే స్వాహ త్రీణి పదా విచక్రమే విష్ణుర్ గోపాద ఉదర్మాన్ ధారగన్ స్వాహ విష్ణు కర్మాణి వసతిగతం స్పృశే ఇందస్సర్జస్సగా స్వాహ తద్విష్ణు పరమం పథకం సదా పశ్యంది సూరయ దేవోజక్షరాగదగ్ స్వాహ పద్యప్రాసో పణ్యవో జాగ్రవాగం వస్స విందే విష్ణోర్గత్పరమం పదగ్ స్వాహ ఓం భూస్వాహ ఓం భవస్వాహ ఓం శివస్వాహ ఓం భూర్భువస్వస్వాహ అవదైనమగుస్తానదైనమగుస్తా శివస్తైనమగుస్తా దేవసవిత ప్రాసామీః గోవింద గోవింద ఎని కొలువరే గోవింద ఎని కొలువరే గోవింద గోవింద ఎని
கோவிந்த எனி கொலுவரே ఈశ్వరం బ్రహ్మాద్యర్చితపాదపద్మయుగలం లోకైకనేత్రోత్సవం వాసిష్ఠై సనకాదివర్మునిగణై సంస్తూగమానం సదా భక్తానామఖిలార్తదాగిరమహం శ్రీవేంకటేశం గురుం అథ భగవతో మహాపురుషస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్యాప్రమితశక్త్యాభ్రియమానస్య మహాజలౌకస్య మధ్యే పరిభ్రమమానానాం అనేకకోటి బ్రహ్మాండానాం ఏకతమే ప్రథమ వ్యప్తే జమవాయురాకాశమహంకార వ్యక్తసప్తావరణీరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తి శ్రీవరాహ కూర్మానంతాష్ట దిగ్గజో పరిప్రతిష్ఠితానాం ఆతల వితల సతల తలాతల రసాతల మహాతల పాతాళాఖ్య సప్తలోకానామూర్ధభాగే భూలోకే భువర్లోక సవర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్య షల్లోకానాం అధోభాగే మహానాలాగమానస్య పణిరాజస్య జేడస్య సహస్రపణామణిమండల మండితే ఐరావత పుండరీక వామన కుముదాంజన పుష్పదంత సార్వము సుప్రతీకాఖ్య అష్టదిగ్దంతి శుండాత్తండోత్తంబితే అమరావతి తేజోపతి సంయమని రక్షోపతి సింధుమతి గంధవత్ జలకావతి యశోపతి త్యష్టదేవపురీ విరాజితే ఇంద్రాగ్నీయమణిరితి వర్ణవాయు కుబేర ఈశానాఖ్య అష్టలోకపాలక పరిపాలితే లోకాలోకాచలవలగితే లవనే క్షుసరాశర్ప్రతిక్షరసుద్దోదకాఖ్య సప్తార్ణవ పరివృతే జంబోప్లక్ష కుశక్రౌంచ సాకశాల్మలీ పుష్కరాఖ్య సప్తద్వీపద్వీపితే మహేంద్రమలయ సహ్య సుక్తిమధుక్షవత్వింజ పారిగాత్రాఖ్య సప్తకుల పర్వత విరాజితే భారత కిం పురుష హరీణావృత భద్రాశ్వకేతుమాల హిరణ్యగరమణక గురువర్షాఖ్య నవవర్షాణాం మధ్యే భరత వర్షే ఇంద్రకసేరుతామ్రకవస్తి పుణ్యగంధర్వ సౌమ్యవర్ణభరతాఖ్య నవఖండానాం మధ్యే భరతఖండే మహాసరోరుహాకార పంచాశత్కోటియోజన విస్తీర్ణ భూమండలే లక్షయోజన విస్తీర్ణ జంబూద్వీపే దండకారణ్యే ప్రజాపతి క్షేత్రే కర్మభూమౌ అవంతీ కురుక్షేత్రాది సమభూమధ్యరేఖాగా పూర్వదిగ్భాగే మేరోర్దక్షిణే పార్శ్వే శ్రీ ఆదివరాహక్షేత్రే వెంకటాచలే సకల దేవతాసన్నిధౌ మమ అనేక జన్మసు యుగజన్మణి చే దక్షిణ పర్యంతం బాల్యౌవన కౌమారవార్తకేషు యుగసి ప్రకాశే చ ఆవృత అనావృత మహాపాతకాది సమదక్షగార్ధం దశపూర్వేషాం దశాపరేషాం మద్వంశ్యానాం మాతృవంశ్యానాం సర్వేషాం పితృణాం కుంభీపాకలోహిత ధామాతపసంఘాత కాలసూత్రాది
Vidhebhyo Mahagorebhyo Narakebhyaha Uttirya Shriraloke Nivasidhyartham Jugunikrta Agnishtoma Atiratra Aptoryama Santapana Vajapega Paundarika Ashamayasakrato Punyapanabhyartham Amoda Pramoda Sammoda Vaikuntakyalokeshu Salokya Samipya Sarupya Sayujyamiti Chaturvidha Moksha Palasidhyartham Sri Vikano Munindra Matanasarvihi Prugvadibir Manvadibir Vasishtadibhi Divya Maharshibirukta Gurukya Dharma Shastra Purane Itihasa Pratipadita Kanyadana Kalpokta Sakala Palavaptyartham Kanyadana Karishye Asya Srimadadi Narayanasya Aneka Koti Brahmanda Nayakasya Ananta Kalyana Gunagana Gambhiryasya Divya Mangala Vigrahasya Sudarshana Panchadanya Kaumodakirandaka Sharangadi Divya Panchayudrasya Srimato Vaikuntha Nayakasya Srimat Vaikasa Bhagavat Shastrokta Markena Angirsa Bharagaspatya Bharatvaja Trigarshaya Pravaranvita Bharadvaja Gotrottamasya Panchavyuha Vivedena Pravartamanasya Paratattva Vibhava Vyuha Antaryami Achyavatara Swarupasya Sri Mahavishnu Parabrahmano Natre Angirsa Bharagaspatya Bharadvaja Trigarshaya Pravaranvita Bharadvaja Gotrottamasya Jagat karana bhutasya mula prakrute svakiyamanasya trigunatmakasya gunatraya karmano khyati vashat utpatti sthale karana bhutasya sri mahavishnu paravasudeva sharmana pautraga angirsa bharagaspatya bharatvaja trigarshaya pravaranvita bharatvaja gotrottamasya Samasta devata nikuta makuta manikana vijrambita padaravindasya achyavatara pradyumna avatarasya sri mahavishnu adinarayana sharmana putraga angirsa bharagaspatya bharatvaja trigarshaya pravaranvita bharatvaja gotrottamaga bhaktaloka paripalanaga kiritahara keyura divyavarana bhushitaga Sri Vatsankita Vakshaskaga Divya Kaustubalankrataga Divya Pitambaradaraga Divya Malyashobitaga Prapanna Parijataga Nijavataraga Swanna Garudavahana Rudaga Achintyatputa Nityayavana Swabhavalavanya Tejo Ratna Karaga Sakala Shakadhyagino Akira Loka Pavitra Gotraga Sronanakshatre Makara Rasau Jataga Sri Srinivasa Swami Parabrahmane Varaga Rugyajasamadharvana Sakala Vedadhyaganim Bhargavachyavana Apnavana Aruvidala Vancharushaya Pravaranvita Bhargava Sagotrottamim Sarvalankaravatim Pratunam Surangarasam Sevita Padaravindam Sri Mahavishnu Vakshastra Nivasanim Ananda Gunatmikam Mula Prakriti Rupam Uttara Palguni Nakshatre Kanyarasau Jatam Prugo Sankalpatanakam Sri Devi Nam Nyuman Kanyam Pranitvam Pranimahe Dasyami Rugyajasa Madharvana Sakala Vedadhyaganim Kasyapa Vatsana Naitravat Trigarshaya Pravaranvita Kasyapa Sagotrottamim Sarvalankaravatim Sakala Surangarasam Sevita Padaravindam Sri Mahavishnu Atyanta Manoharim Atyanta Saundaryavatim Bahu Syamalangi Revate Nakshatre Minarasau Jatam Kesava Prajapate Sankalpatanakam Bhudevi Namnivimam Kanyam Pranitvam Pranimahe Dasyami Kanyam kanaka sampannam kanaka bharanirgutam Dasyam shvedubhyam brahmaloka jagishaka Kanyam salankratam sadhim sira vishumese Pekatoham pekacchami dhrnakamat nisiddhage Vishambara sarvabhuta sakshina sarvadevatam Imam kanyam pradasyam hipninat kamalapadhi Kanyadana mohortas samohortastu Kalyana Chakravartiyana எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் தேவிமார்கள் இருவரையும் எம்பெருமானுக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்கும் நிகழ்வு மங்களகரமாக நிறைவேறியது. இதையடுத்து திருமாங்கல்ய தாரணம்.
அதற்கு முன்பாக தாயார்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் அந்த திருமாங்கல்யங்களை மங்கள நீரில் சுத்தி பண்ணி அர்க்யம் பாத்தியம் ஆசமனம் போன்ற ஷோடச உபச்சாரங்களை இப்போது செய்யவிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. நாமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். பக்தர்களே, இது பாகவதத்தில் உள்ளது. ஸ்ரீஹரியான பரபிரம்மே தங்கள் மகனாக அவதாரமாகியிருப்பதை அறியாது அவனை வளர்த்தவள் நந்தகோபனின் பிராட்டியான யசோதா தேவி. ஆகவே அவள் அந்த ஸ்ரீஹரியையே தங்கள் மகனை காப்பாற்றும்படி வேண்டிய கதை ஒன்று உண்டு. ஒரு நாள் யசோதை தன் அருமை மகனை மடியில் கிடத்துக்கொண்டு தூங்க வைத்து கொண்டிருந்தாளாம். திடீரென குழந்தையின் கனம் அதிகமாக ஒன்றும் புரியாமல் கண்ணனை எடுத்து தொட்டிலில் விட்டுவிட்டு அவள் தன் அன்றாட வேலைகளை கவனிக்க சென்று விட்டாள். அந்த சமயத்தில் கம்சனால் அனுப்பப்பட்ட திருளவர்தன் என்கிற ஒரு ராட்சசன் காற்றின் ரூபம் கொண்டு பெருத்த ஆரவாரத்துடன் ஆயர்பாடிக்குள் நுழைகிறான். எங்கும் ஒரே தூள் பறக்க இருள் கவிய தொட்டிலில் உள்ள கண்ணனை தூக்கிக் கொண்டு ஆகாசத்தில் எழும்புகிறான். ஓடி வந்து பார்க்கிறாள் யசோதை. தொட்டிலில் குழந்தை இல்லை. அவளுடைய கதறல் கேட்டு நந்தகோபர் உள்பட அக்கம் பக்கத்தவர்கள் அனைவரும் ஓடி வர குழந்தை காணாதது கண்டு திகைக்கிறார். அதே சமயம் ராட்சசனின் கையில் இருந்த கண்ணன் தனது எடையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி அந்த அரக்கனின் தோளை இறுக்க அந்த கனத்தை தாங்க முடியாமல் அவன் அந்த குழந்தையை கீழே போட எத்தனிக்க கண்ணனா விடுவான். அந்த கணமே அந்த அரக்கனின் கழுத்தை நெரிக்க அந்த ராட்சசன் மடிந்து கீழே ஒரு பாறையின் மீது போய் விழுகிறானாம். ராட்சசன் மடிந்ததும் அந்த காற்றும் இருளும் அகல ஓடி வந்த யசோதா குட்டி கண்ணன் அந்த அரக்கனின் மார்பின் மீது படுத்து கொண்டு கையையும் காலையும் உதைத்து கொண்டு விளையாடுவதை பார்க்கிறார். ஒரு கருத்த மலையின் மீது ஒளி வீசும் நீலமேகக்கல் போல ஜொலிக்கும் கண்ணனை கண்டதும் ஓடி வந்து குழந்தையை எடுத்து மார்போடு அணைத்துக் கொள்கிறாள் யசோதை. அனைவரும் சந்தோஷத்துடன் வானத்தை நோக்கி கைகூப்பி, ஹே ஸ்ரீஹரி, நீயே எங்கள் குழந்தையை இந்த ஆபத்திலிருந்து காத்து ரட்சித்தாய். நாங்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணிய காரியங்களை இந்த ஜென்மத்தில் எங்கள் பிள்ளையை காப்பாற்றினாய். பெருமாளே, உனக்கு எங்கள் வந்தனங்கள் என்று ஸ்ரீஹரியை கண்மூடி பிரார்த்தனை செய்தனராம். இப்படியாக பகவான் ஸ்ரீஹரியே தன் மகனாக வந்தது அறியாமல் அந்த ஸ்ரீஹரியையே தன் மகனை காப்பாற்றும்படி அந்த யசோதை வேண்டிய சம்பவம் இது. பக்தர்களே, அந்த கண்ணன் தானே இதோ நமது ஸ்ரீனிவாச பெருமான். ஆகவேதான் ஆச்சாரியர் சுவாமி தேசிகன் சீனிவாச பெருமானை மங்களாசாசனம் செய்யும் போது கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு என்று அந்த துவாபர யுக கண்ணனே இதோ இந்த கலியுக கோவிந்தன் என்று உறுதிபடச் சொல்கிறார். கண்ணன் கீதையின் கடைசியில் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேக்கம் சரணம் விரஜ என்று அருளியான். இங்கே திருவேங்கடமுடையான் அச்சை ரூபத்தில் தனது வலது திருக்கரத்தால் அதே விஷயத்தை தனது திருவடிகளை காட்டி என்னை அடைக்கலம் அடையுங்கள், உங்களுக்கு வேண்டிய பலனை நான் தருகிறேன் என்று காட்டுகிறான். பக்தர்களே, அப்படி காட்டுவதற்கு காரணம் அந்த எம்பெருமானுக்கு நம் போன்ற பக்தர்களின் மேல் உள்ள தயைதானே. ஆகவேதான் அவரது தயையை போற்றும் வகையில் அந்த தயையையே தயாதேவியாக உருவகித்து தயாசதகம் என்கிற தெய்வீக நூலை தந்துள்ளார் தேசிகன். ஆளவந்தாரான யாமுனாச்சாரியரும் தான் அருளிய அந்த சோஸ்திர ரத்னத்தில் எம்பெருமானை தயாசிந்தோ என்று அழைக்கிறார். அதாவது கருணை கடலே. அதே போல வைகுண்ட ஸ்தவத்திலும் முதல் ஸ்லோகத்தில் தயைக்க சிந்தோ என்கிற வர்ணனை வருகிறது. ஆச்சாரியர் ராமானுஜரும் ஸ்ரீபாஷ்யத்தில் பிரம்மணி சீனிவாசே என்கிறார். அதாவது வேதாந்தம் முழுமுதற் கடவுளை தேடும்போது சீனிவாச பெருமானின் வக்ஷஸ்தலத்தில் அந்த ஸ்ரீதேவி தாயார் குடியிருப்பதைக் கண்டு இவரே பரபிரம்மம் என்று உறுதியிட்டதாம். ஆகவே பிரம்மணி சீனிவாசே என்கிறார் உடையவர். அப்படிப்பட்ட அந்த தயாதேவியை தனது திருக்கண்களில் கொண்டவரே நமது திருவேங்கடத்து எம்பெருமான். எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்களில் தயைக்கே முதல் ஸ்தானம். தயை இல்லாவிடில் பலம்
ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, சேஜஸ் எத்தனை விதமான குணங்கள் இருந்தாலும் பரிமளிக்காதாம். ஆகவேதான் இந்த குணங்கள் அனைத்தும் அந்த தயாகுணத்தையே பின்பற்றுகிறாதாம். ஒருவனிடம் சக்தி அதிகமாக இருந்தாலும் தயை இல்லாவிடில் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் தயை என்கிற அந்த குணம் மட்டும் இருந்துவிட்டால் அதனால் பிறருக்கு துன்பம் எதுவும் ஏற்படாது. சக்தியும் தயையும் இருந்தால் நம்மை தேடி வருபவர்களுக்கு அந்த குணம்தான் உபயோகமாகும். ஆகவேதான் நமது திருவேங்கடமுடையான் எல்லா சக்திகளோடு சேர்த்து அந்த தயாகுணத்தை அதிகமாக கொண்டு தயா சமுத்திரமாக இருக்கிறார். ஆகவே அவரிடம் நாம் செய்யும் சரணாகதி நிச்சயமாக பலனை தரும். பக்தர்களே, இதோ அந்த எம்பெருமானின் சார்பாக தாயார்களுக்கு திருமாங்கல்யங்களை சமர்ப்பிக்க தயாராகிவிட்டார் அர்ச்சக சுவாமி. நாமும் அந்த எம்பெருமானின் கோவிந்த நாமத்தை மனதிலே ஸ்மரித்து கொண்டு இதோ இப்போது இந்த திருமாங்கல்ய தாரணத்தை இந்த திரையின் வழியாக இந்த ஏகாதசி புண்ணிய தினத்தில் நாம் தரிசிப்போம். கோவிந்தா கோவிந்தா என்று அந்த கோவிந்த நாமாவளியை சொல்வோம். கோவிந்த நாம ஸ்மரணம் ஜென்ம பாபஹரணம் என்பார்கள். ஆகவே கோவிந்தனை மனதிலே ஸ்மரித்து கொள்ளோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரம்பிக்கே தேவி ஸ்ரீ மகாலட்சுமி நமோஸ்துதே என்று அந்த மகாலட்சுமி மனதில் தியானித்துக் கொண்டு இதோ இப்போது முதலில் ஸ்ரீதேவி தாயாருக்கு ஸ்ரீதேவ்யை நமஹ மாங்கல்ய தாரணம் கரோமி. மங்கல்யதாரணமுஹூர்த்தஸ்மஹூர்த்தோஸ்து.
Cita jaswaha, agudan jaswaha, agudis jaswaha, vijnanan jaswaha, vijnanan jaswaha, manas jaswaha, jagvaris jaswaha, thare jaswaha, purnava jaswaha, bhrat jaswaha, andran jaswaha, bhuswaha, bhuswaha, samaswaha, bhutbhuswaha, adhenam gustha, adhenam gustha, sastenam gustha, devasavita prasavihi. Pranana kamya skam sutau sri sinan sunavima kamotsakarmang kamupasanagno adha homang rishya idramnya swar idramnya swar sastramnya swar devasavita prasava yaman lajana mitya bigarya. Iman la jana vapami samruddhi karanam mama tubhyam cha sammananam tathagne ranamangatam yannar yupabhrute gnau la jana vapanti dirgha gurastu me patire dantam jnatayo mama swaha. Iman la jana vapami samruddhi karanam mama tubhyam cha sammananam tathagne ranamangatam yannar yupabhrute gnau la jana vapanti dirgha gurastu me patire dantam jnatayo mama swaha. Iman la jana vapami samruddhi karanam mama tubhyam cha sammananam tathagne ranamangatam yannar yupabhrute gnau la jana vapanti dirgha gurastu me patire dantam jnatayo mama swaha. Om Yanma atmana minda budakne satpunaraha jataveda pacharushana swaha punar dechakshada pranendra brihaspatike pranarame chakshada swaha vishtebhya swaha vajanashtebhya swaha dashandrushti swaha nishkurti swaha taurabhya swaha devi ibhya swaha tanobhya swaha pradye swaha samardye swaha samasamardye swaha om yada oshadishimi swaha Sabda si tejo te jo mai dek swaha yang sedih mi murtior me pag swaha suri sedih mi lichun me pag swaha swami sedih mi jatun me pag swaha bayor dek mi pranan me pag swaha termono dek mi buddhim me pag swaha sabta te agne semida sabta jekwa sabta nama pringani sabta hotra asadatwa yang tujuan ini apa das swaha kerja nas swaha agne bukti kes swaha kerja bukti kes swaha kerja bukti kes swaha kerja bukti kes swaha agne jenak kes swaha kerja jenak kes swaha kerja jenak kes swaha kerja jenak kes swaha
Saptade Agne Samhita Sapta Jayukma Sapta Rodaga Sapta Dhamma Pragani Sapta Hotra Sapta Shantri Sapta Yonira Pranasva Gratena Svaha Gratathana Vitvana Nashta Pratena Purnamaga Tenjaha Vimanasa Prajapatake Svaha Kunnati Mahorta Samahorta Stu Ajadesham Indraga Jaha Mislaha Agne Stupada Veda Stupada Dio Stupada Vudave Stupada Brahmadya Stupyanta Madenam Kusta Madenam Kusta Sostenam Kusta Pasih madap pada jawabannya, dakhina madap pada jawabannya, uttara madap pada jawabannya, masih madap Vishnu, asana masih, dakhina madap Vishnu, asana masih, uttara madap Vishnu, asana masih, pratya Vishnu, asana masih, sarvam pratamokya, grandam srutya, adhe proksya, apya gantam iti jagoti, apya gantam apavoshata gomrata. Yatte agne haraste naham haraste bhuyasam mahi medham mahi pradham mahi yugaste mahi medham mahi pradham mahi indriyam dadam mahi medham mahi pradham mahi surya brajo dadato mantra hinam ki ahinam bhakti hinam mutasana atkrandana yade paripurnandasthe na shaktana gane homagan mahatkanave yana desham sesena krishnanu spranam param kahin vacham rasendige rabudhyatna va pradeswava kuram sakalam parasmeinara gana getsvarpagami Vatsvaram Sravam Sri Srinivasa Arpanamastu Pramena Maha Somaga Maha Pranapadyam Padargyam Padrachapaniyam Samarpayami Yadasukam Yadasthanam Dishtapayami Subhanartham Kshemaya Punaragamana Agnayena Maha Ajyopaharam Samarpayami Agnayena Maha Adityopagaccha பக்தர்களே எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் அரியம்மா புரந்தரி முதலான தெய்வத்தைகளை முன்னிட்டு கொண்டு நடைபெறும் லாஜஹோமம் தொடர்ந்து பூர்ணாகுதி பின்பு அஞ்சனமிடுதல் என்கிற நிகழ்வும் மங்களகரமாக நிறைவேறியது இனி அடுத்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம் உயக்கொண்டார் ஆண்டாளை குறித்த தனியனில் சுடர்கொடி என்று விளிக்கிறார் காரணம் சாதாரணமாக ஆள்பவன் சூடி களைந்ததை அடிமைகள் விரும்பி அணிவார்கள் ஆனால் இங்கே ஆண்டாள் சூடி களைந்ததை ஆண்டவன் உகப்புடன் அணிகிறான் அந்த பெருமை பெற்றவள் ஆண்டாள் ஆகவேதான் இவள் ஞான ஒளி வீசும் பொற்கொடி என்கிறார் அவர் பக்தர்களே அந்த ஆண்டாள் தன்னுடைய பூமாலைகளாலும் பாமாலைகளாலும் எம்பெருமானை அடையும் பாக்கியம் பெற்றவள் அந்த கண்ணனையே மணப்பதாக கனவில் கண்டு அதை அவள் தன் தோழிக்கு எடுத்துச் சொன்னதே வாரணமாயிரம் எனும் 10 பாசுரங்கள் அந்த பாசுரங்களை இதோ இந்த தேங்காய்களை உருட்டி விளையாடும் வேளையில் பாராயணம் செய்தார்கள் இனி அடுத்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம்
பக்தர்களே, ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகைகளின் வஸ்திரங்களை அபகரித்தானாம் கண்ணன். இதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது. அதாவது, கோபிமார்கள் ஒரு கையால் தங்கள் உடலை மறைத்து கொண்டு இன்னொரு கையை நீட்டி புடவையை யாசிக்க கண்ணன் தரவில்லையாம். பின்னர் இரு கரங்களையும் மேலே தூக்கி நீயே அபயம் என்று அஞ்சலி கத்தத்தோடு அவர்கள் யாசிக்க வேண்டும் என்று கண்ணன் விரும்பினானாம். ஆகவே அதுதான் பூரண சரணாகதி தத்துவம். அந்த சரணாகதி தத்துவத்தை தான் எம்பெருமான் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். அந்த கண்ணனே இதோ இந்த திருவேங்கட முடையான். பக்தர்களே, அவரது திருக்கல்யாணத்தில் இதோ இப்போது நாம் மாலா பரிவர்த்தன நிகழ்வை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் முகூர்த்த மாலையை, எம்பெருமானின் திருத்தோள்களில் சூடிய அந்த புஷ்ப மாலையை, அவரது திரு மார்பில் அகலாது வீற்றிருக்கும் அந்த ஸ்ரீதேவி தாயாருக்கு கொண்டு போய் இப்போது சமர்ப்பித்தார். கண்டோம் கண்டோம் கண்ணுக்கினியன கண்டோம் என்று தான் வீற்றிருந்த இடத்திலேயே பரந்தாமனை கண்டா நம்மாழ்வார். நாமும் இருந்த இடத்திலிருந்தே இந்த திருக்கல்யாண வைபவத்தை இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நம் பாக்யமே பாக்யம். இப்போது ஸ்ரீ ஆண்டாளாக அவதாரம் பண்ணின பூமி தேவி தாயாருக்கும் அந்த மாலையை சமர்ப்பித்து இதோ இப்போது அவள் சூடிய புஷ்ப மாலையை அவளது மணாளனான அந்த எம்பெருமானுக்கே கொண்டு போய் சமர்ப்பித்து மாலா பரிவர்த்தன நிகழ்வை மங்களகரமாக முடிக்கிறார் அர்ச்சக சுவாமி. இனி அடுத்து தாயார்கள் இருவரையும் எம்பெருமானுக்கு அருகே கொண்டு சேர்த்து ஸ்ரீபூ சமேத்த சீனிவாச பெருமாளை சேவிக்கும் பாக்கியத்தை இப்போது நமக்கு தரவுள்ளார்கள். அதைத் தொடர்ந்து அர்ச்சக சுவாமிக்கு பரிவட்ட மரியாதையானதும் தலம்புராலு என்கிற அக்ஷதாரோப்பண நிகழ்வு இப்போது நடைபெற உள்ளது. மங்கள அக்ஷதையை எம்பெருமானின் சார்பாக தாயார்களின் திருமுடியிலும், தாயார்கள் சார்பாக எம்பெருமானின் சிரசிலும் சேர்க்க உள்ளார்கள். அதன் பின்னர் கற்பூர மங்களஹாரத்தியுடன் திருக்கல்யாணம் நிறைவுக்கு வரும். நாம் இருந்த இடத்திலிருந்தே இந்த திருக்கல்யாணத்தை தரிசித்து எம்பெருமானின் திருவருளை பரிபூர்ணமாக பெற்றோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பிடிக்கிட்ட தலம்ரால பெண்ணி கூத்துரு, கொந்த பெடமரளி நவ்வீனே பெண்ணி கூத்துரு. பிடிக்கிட்ட தலம்ரால பெண்ணி கூத்துரு, கொந்த பெடமரளி நவ்வீனே பெண்ணி கூத்துரு. ¡Gracias!
ननाथो ननाथ सदा वेंकटेशं स्मरामि स्मरामि हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ